ரொம்ப நன்றி சார். அது மட்டும் இல்லை, போன வாரத்தோட அந்த ஆன்லைன் மலர் பிளாக்குக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் சார். எல்லாம் நம்ம ஐடியா தான். ஆ சார், பெருசாலாம் ஒன்றும் பண்ணல சார். அதே இந்த நாலேஜ் ஃபேக்ட்ரி பிளாக் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த நடிகையுடைய ஸ்டோரி பிட்டை மூணாக பிரிக்க சொல்லி ஒரு மாதம் தான் சார் சாம்பிள் ட்ரையல் பார்க்க சொன்னேன். அது வேறு லெவலில் ஆன்லைனில் போயிட்டுருக்கு சார். சார் அது அப்படிலாம் இல்லை சார், நம்ம காலத்தில் பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கு ப்ரூஃபு அதுக்கப்புறம் பிடி இருந்துச்சு. இப்போ தான் இன்டர்நெட் ஆச்சு, டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடுது. ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் கூட ஸ்பாட்டில் எடிட் பண்ணி ரீபப்ளிஷ் பண்ணிவிடுறோம். அதான் சார் டெக்னாலஜிங்கிறது. சார் என்ன தான் டெக்னாலஜி இருந்தாலும் மூளை சார், நம்முடைய வேலையெல்லாம் நடக்காதுல்ல. ஆமாம் ஆமாம் சார், நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். கண்டிப்பாக சார். ஆ ரைட் சார், ஆ பார்க்கலாம். ஆ வச்சுருங்க சார். ரைட் ஓகே. அதே வேறு யாரும் இல்லை, இந்த டீ குட் நியூஸ் சேனல் இருக்கு இல்லையா, அதோட எடிட்டர் பேசினார். நம்மளோட எடிஷன் ஒன்று இந்த வாரம் 1 மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டுருக்கு. எல்லாம் நம்ம ஐடியாவும் நம்ம டிப்ஸும் தான். அதான் பாராட்டி பேசினார். இந்த விஷயம் மற்ற சேனல்கார தெரிஞ்சுனா பொறாமையில் விரிஞ்சா வாங்க. அம்மா உங்களை கடைசியாக அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி ரேலியில் பார்த்து தான் இல்லை? பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருந்தீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, நல்ல கூட்டம். இவ்வளோ பேர் இருக்கீங்க நீங்கள். நீ கூட பார்த்துக்கலாமே, எங்கள் சைட்டில் ஆர்டிக்கல் இருந்திருக்கேன் பார்த்தீங்களா. எங்களது பார்த்து சாரே, நல்லா இருந்துச்சு. ஆ சொல்லுங்கள் என்ன விஷயம். சரே, திருநங்கே எல்லா பேரும் எங்கே திட்டான அது தப்பான வழிக்கு போகுன்னவரல்ல சாரே, പക്ഷേ സിറ്റുവേഷനും അവർ കഷ്ടകാലം തന്നെ അവങ്ങളെ അപ്പടി പോക വയ്ക്കുന്നു സാറേ. നിങ്ങൾ എത്തിരുന്നെങ്കിയാ? ഇല്ല സാറേ, അവങ്ങൾക്കാക പോരാടുക ഒരുത്തേ. തപ്പാ നനച്ചിക്കാതിങ്ങ, ഉങ്ങ ബാഡി ലാംഗ്വേജ് പാത്ത് ഞാൻ കേട്ടാ. ആ സൊല്ലുങ്ങ. കുഴപ്പമില്ല സാറേ, പിന്നെ സാറോട് ഒരു ഹെൽപ്പ് ചോദിച്ച് ഞാനിങ്ങ വന്ന സാറേ. എന്നാ ഹെൽപ്പ്? തിരുനെങ്കിൽക്കാ വേണ്ടി ഒരു ഓർഗനൈസേഷൻ ഞങ്ങൾ നടത്തുന്നു സാറേ. അതിൽ സിറുതൊഴിൽ മൂലമാ മെഴുകുവർത്തി, കീ ചെയിൻ, മുത്തുമാല ഇങ്ങനെ വീട്ടു സാധനങ്ങൾ ഉണ്ടാക്കി ഷോപ്പുകൾക്ക് സെയിൽ ചെയ്യുന്നു സാറേ. ഞങ്ങളുടെ ഓർഗനൈസേഷനിൽ രവിതിനൊരു തിരുനങ്കമുണ്ട് സാറേ. അവരെ ഞങ്ങളുടെ ഏരിയ സബ്ജക്ടർ അടിക്കടി കൂട്ടിയിട്ട് പോയി ഒന്ന് ടാർച്ചർ ചെയ്യുന്നു സാറേ. രവിതി ഞങ്ങളുടെ ഓർഗനൈസേഷനിൽ ജോയിൻ ചെയ്യുന്നതിന് മുൻപ് അങ്ങനെ പോയിട്ടുണ്ട് സാറേ, ഞാൻ ഇല്ലെന്ന് പറയല്ല. പക്ഷേ ഇപ്പോൾ രേവതി എങ്ങനെ പോകുന്നില്ല സാറേ. അതെ, വന്ന് അടിക്കടി സാർ. ഫോട്ടോ എല്ലാം റെഡി സാർ. എത്ര ഫോട്ടോ? 5 ഫോട്ടോ സാർ. കേട്ടോ, പറയാവില്ല, കേവലം പറയടാ, ഇതാ ഓൾഡ് മോഡല്. ആ ഇത് സൂപ്പർ. ഓക്കെ, സുമാര് താ വേലക്ക് വരാം. നീ എന്നാ പണ്ട இந்த கஸ்மிதா ஸ்டோரி பீட்டை வந்து சென்ட்ரல் பேஜில் போட்டுரு. இந்த ஹாலிவுட் மாடல் இருக்கு இல்லையா, அதை ஃப்ரண்ட் பேஜில் போட்டுரு. இந்த மாணிக்க இடுப்பு மேட்ற லாஸ்ட் பக்கம் போட்டுரு. சரி, நீ அந்த டைரக்டர் மட்டும் என்ன பெண்டிலே வச்சிருக்க முடிக்காம? இல்லை சார், நான் அதை அப்போவே முடிச்சுட்டேன் சார். பார்க்கலீங்களா நீங்கள்? பார்த்தேன் பார்த்தேன். ஏண்டா மடையா, டைரக்டர் பேர் அப்படியே போட்டிருக்க. அப்போது டைட்டில் நீங்களே சொல்லுங்கள் சார். இல்லை வேணா, எப்பவுமே பேர் அப்படியே போடக்கூடாது. இந்த இளம் இயக்குனர் இந்த இளம் நடிகையோடு அப்படின்னு போனோம் இல்லையா. இந்த படத்தின் இயக்குனரோடு அதே படத்தின் கதாநாயகி ஊடல் இல்லை கிசு கிசு இந்த மாதிரி சுவாரஸ்யமாக பண்ணுண்டா, அப்போ தான் மக்கள் விரும்புவாங்க. புரியுதா? புரியுது புரியுது சார், புரியுது. சரி, நீ ஒன்று பண்ணுறேன், இந்த ஆடியோ லான்ச் அப்போது ஃபோட்டோ எடுத்தேன் இல்லையா, டைரக்டர் ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஹீரோ வந்து தோல்மையில் கைப்பட்டுருவார், பக்கத்தில் ஹீரோ நிற்கும். அதை என் வாட்ஸ்அப் டிபியாக வச்சுருக்கேன். ஆ ஓகே சார், டன் சார். ஆ நீ சொல்லுங்கள், அந்த இன்ஸ்பெக்டர் நீங்கள் ரேப் பண்ணார் அப்புறம்? சாரே, இன்ஸ்பெக்டர் அல்ல சாரே. ஓ சாரி, மேலே சொல்லுங்கள் சாரே. அவர் அடிக்கடி ஞங்களோட ஆர்கனைசேஷன் வந்து போகுது, அங்கே உள்ள மற்ற எல்லோருக்கும் மன கஷ்டமாக இருக்கும் சாரே. எங்களால் ஒன்றும் செய்ய பட்டில்ல சாரே. ஞங்கள் அவரோடு ஒருபாடு பரஞ்சதா, പക്ഷേ അവരൊന്നും കേൾക്കുന്നില്ല സാറേ. ആ പോലീസ് സ്റ്റേഷനിൽ ഒരു നല്ല കോൺസ്റ്റബിൾ ഉണ്ട് സാറേ, അവർ ന്യൂസ് ചാനൽ ഐഡിയ കൊടുത്താൽ സാറേ. അതുകൊണ്ടാണ് ഞാനും
உங்களை பார்க்க வந்தோம் சார். சரி, இந்த பாருங்க, உங்கள் பேர் என்ன? கண்ணன் சார். ஆ, மிஸ்டர் கண்ணன், நீங்கள் சொல்கிறத வச்சு எங்களால் எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. சரிங்களா, ப்ரூஃப் வேணும். சாலிடான எவிடன்ஸ் இல்லாமல் அந்த மேலே எங்களால் எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏதாவது வீடியோ எதுவுமே எதாவது இருக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல போயிட்டு அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ம், அப்புறம் கேஸு கீஸுன்னு பிரச்சனை பெருசாக வரும், அப்புறம் நாங்களே வருவோம். சரிங்களா? சரே, ஞங்கள் எங்கோட்டு ப்ரூஃப் ரெடி செய்யணும் சாரே. ஏமா, சரி கண்ணன், எல்லாத்தையும் நல்லா சொல்லிட முடியுமா? ம், நீ தான் பார்க்கணும். கோபி, நன்றி சாரே, ஞாபகம் போயிட்டு வரேன் சார். அது போயிச்சா? ஆ, போயிட்டாங்க சார். இனிமேல் இந்தமாரி ஆள் வந்தால் ஐயாலாம் சொல்லி அனுப்பிச்சிரு. ஆ, செல்லுங்க. எத்தனை போ